பாய் ஃப்ரெண்டு வெளியிட்ட ஓவியாவின் நிர்வாண வீடியோ எப்போவுமே காதலர்கள் பாய் ஃப்ரெண்டுகள் விஷயத்தில் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுலேயும் இந்த நடிகைகள் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இல்லாமல் தான் தூண்டித்தனமாக நடந்ததன் காரணமாகத்தான் ஓவியா இப்போது மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் ஓவியாவும் ஒரு இளைஞனும் உடலுறவில் ஈடுபடுகிற ஒரு ஆபாச வீடியோ இணையதளங்களில் பரபரப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த பொழுது ஆரம்பத்தில் இதை பற்றி பெரிதாக கருதவில்லை ஓவியா என்ன சொன்னார்ன்னா டேக் ஈஸி பாலிசிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டார் என்ஜாய் அப்படி எல்லாம் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா முதல்ல ஓவியா இல்லையோ என்று தோன்றியது அதுக்கப்புறம் பார்த்தா ஓவியாவுடைய டாட்டு அதில் சாட்சியாக இருந்துட்டு ஸோ ஓவியா என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயமாயிட்டது அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா என்னுடைய ஆண் நண்பர் தாரிக் என்பவன் தான் அதை வெளியிட்டுட்டான் நான் அவனோட டேட்டிங்கில் இருந்தேன் கொஞ்ச நாள் அவனோட வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னை கல்யாணம் பண்ணுவான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் என்னை கல்யாணம் பண்ணுறா சத்தியம் பண்ணியிருந்தான் ஆனால் அந்த நாய் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடிடுச்சு ஓடினது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் போய் என்னுடைய அந்த உடலுறவு வீடியோ விட்டான் இதனால் நான் கேரளா போலீஸில் சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்கிறேன் நிச்சயமாக தாரிக்கை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஓவியா அது மட்டும் இல்லை ஓவியா அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பொள்ளாச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் பேசும்போது பாலியல் கல்வி பற்றியும் பாலியல் கல்வி பள்ளிக்கூடத்திலே அவசியம் என்பது பற்றியும் பேசியிருக்கிறார் பாலியல் கல்வி பள்ளிக்கூடங்கள் அவசியம் ஒருவேளை என்னுடைய உடலுறவு வீடியோ பின்னாடி காலத்தில் எப்போது வெளிவந்ததுன்னா அதை பாலியல் கல்விக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பரந்த மனப்பான்மையுடன் சொல்லியிருக்கிறார் ஓவியா ஓவியாவை பொறுத்தவரையில் அவர் வந்து எதையும் மறைக்க மாட்டார் வெள்ளந்தியா எல்லாத்தையும் பேசிடுவார் அவரே முதல சொன்னார் நான் இப்போது படப்பிடிப்பு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனவே என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நான் தண்ணி இடிக்கிறேன் ஜாலியாக இருக்கேன் டேட்டிங் போகிறேன் பலருடன் டேட்டிங் செய்தேன் வேறு என்ன செய்கிறது தான் என்று வருத்தப்பட்டு அதே நேரத்தில் வெள்ளந்தியாகவும் பேசியிருக்கிறார் ஓவியா ஓவியா கொடுத்த புகாரின் பேரில் தாரிக்கை போலீஸார் தேடி வருகிறார்கள்